சார் சார் ஃபோன் கொஞ்சம் எடுங்க சார். சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற தமிழக அரசின் சுகாதாரத்துறையின் செயலாளர் முதன்மை செயலாளர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்களே, இந்த அமைப்பின் கவர்னர் ஆளுநர் பெருமிதத்திற்குரிய பிரகாஷ்குமார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற காவல்துறையின் உயர் அலுவலர் பெருமக்களே, மரியாதைக்குரிய திரு சிவக்குமார் அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, முகமது நவீன் அவர்களே, சையத் அமீத் அவர்களே, ராஜேஷ் ஜோஷி அவர்களே, பாலமுருகன் அவர்களே, மாணிக்கம் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, திரு வேல் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, மரியாதைக்குரிய திரு சீனிவாசன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியாக 11 மணிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்தில் பல்வேறு அமைப்பினர் இந்த கொரோனா பேரிடர் நிவாரண நிதியை தரவிருப்பதால் அதில் நான் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதால் விரைந்து உங்களிடையே விரைவதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பான நிகழ்ச்சி, அரிமா சங்கங்களுக்கும் எங்களுக்குமான தொடர்பு என்பது நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நானும் ஒரு அரிமா சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. 2006 மாநகராட்சி நிர்வாகம் பொறுப்பேற்ற போது மிகப்பெரிய அளவிலான மழை வெள்ளப்பெருக்கு, அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், மாநகராட்சி நிர்வாகத்தை வணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் இன்றைய தமிழக முதல்வர் அவர்களிருந்து 96 2001 வரை சிங்கார சென்னை லட்சிய கனவை நிறைவேற்றுவதற்கு எந்த அளவுக்கு கடுமையாக உழைத்தார் என்று, அதற்கு பிறகு 2006 பொறுப்பேற்ற எங்களை போன்றவர்கள் அந்த மழை வெள்ளப்பெருக்கை சமாளிப்பதற்கு பெரிய அளவிலான இடர்களை சந்திக்க நேர்ந்தது. அந்த நேரத்தில் சென்னையில் இருக்கிற குடிசை பகுதிகள் எல்லாம் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளான நேரத்தில் ஒரே நாளில் சென்னை மாநகரில் உள்ள அனைத்து குடிசை பகுதிகளிலும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்துவதென்று மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்து ஒரு 155 வட்டங்கள் இன்றைக்கு 200 வட்டங்களாக இருக்கிறது, 155 வட்டங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு போதுமான கட்டமைப்பு என்பது மருத்துவத்துறையில், குறிப்பாக மாநகராட்சி மருத்துவத்துறையில் இல்லை. எனவேதான் அரிமா சங்கத்தின் உதவியை அன்றைக்கு நான் நாடினேன். அரிமா சங்கத்தின் அன்றைய ஆளுநர் அவர்களை சந்தித்து, 3 ஆளுநர்கள் இருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் அப்போது, அவர்களிடத்தில் போய் சென்னையில் ஒரே நாளில் அனைத்து குடிசை பகுதிகளிலும் சிறப்பு மழைக்கால மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு நீங்கள் மருத்துவ ரீதியான உங்கள் மருத்துவர்கள் மற்றும் மருந்து போன்ற பொருளை தந்து உதவிட வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் மறுப்பதும் சொல்லாமல் ஒப்புக்கொண்டார்கள். தொடர்ந்து ரோட்டரி சானால் இன்றைக்கு அரிமா சங்கம் இங்கே பயிற்சி பெறுகிற காவலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான உதவியாக 20 ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் டாய்லெட்ஸ் இங்கு அமைத்திருப்பது என்பது உண்மையிலேயே இது ஒரு மனித நேயத்தின் உச்சம், மிக சிறப்பான காரியம். உண்மையில் இது இவர்களை எப்படி பாராட்டினாலும் தகும். இது வேற யாரும் சிந்திக்காத ஒன்று. பொதுவாக வேறு ஏதாவது உதவிகள் செய்வது என்பது வேறு, இப்போது வெண்டிலேட்டர்களோ அல்லது செறிவூட்டிகளோ தருவது என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று. ஆனால் இந்த மைதானத்தில் ஒரு 20 கழிப்பிடங்களை கட்டித்தருவது என்பது, அவர் 30 கழிப்பிடங்களை கட்டித்தந்திருப்பது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனையிலும் தலா 10 அந்த கழிப்பிடங்களை அமைக்க முன்வந்திருப்பது என்பதும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே இவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். Dedication of 30 high in all today's cap project worth 50 hygiene all put together district 3 to 4 events service mega project rupees 50 lakhs. இன்று மாவட்டம் 324 A1-இன் அரிமா மாவட்டம் இன்றைய ஆளுநர் என்ற முறையில் அரிமா பி வி பிரகாஷ்குமார் இன்றைய தினம் இந்த கொரோனா காலத்தில் எங்களுடைய அரிமா
மாவட்டம் 324A1 சார்பாக ரூபாய் 50 லட்சம் ரூபாய்க்கு உள்ள சேவை திட்டங்களை இன்றைய நிறைவேற்றியிருக்கிறோம். அதில் முதலில் இன்றைய தினம் நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்று சிறப்பித்ததற்காக அவருக்கும் இந்த நேரத்திலே உண்மையிலேயே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்றைய தினம் நாங்கள் இந்த 50 லட்சம் ரூபாய் என சேவை திட்டத்தில் முதலில் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை நம்மளுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இங்கே தினந்தோறும் கிட்டத்தட்ட 3000 காவலர்கள் ட்ரைனிங் ஸ்டேஷன் டெய்லி நடக்குது. அவர்களுக்காக வந்து இந்த இடத்திலே 30 ஃபேப்ரிக் ஹைஜீன் ஹப் என்ற ஃபேப்ரிகேட்டட் டாய்லெட் வந்து இங்கே நிறுவியிருக்கிறோம். அதனுடைய மதிப்பு வந்து இன்றைய தினம் 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இங்கே அதிகம் என்ற தினத்தில் ஹேண்ட்ஓவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வேண்டுகோளின்படி நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு 10 டாய்லெட் கட்டி கொடுக்குறோம் என்ற உறுதிமொழியும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓமத்தூர் அரசு மருத்துவமனைக்கும் அங்கேயும் வந்து 10 ஃபேப்ரிகேட்டட் டாய்லெட் வந்து கொடுக்குறோம் சொல்லும். ஆக மட்டும் மொத்தத்தில் 50 ஃபேப்ரிகேட்டட் டாய்லெட்டுகள் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று 4 வெண்டிலேட்டர் மிஷின்கள் வந்து இன்றைக்கி 4 மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஓமத்தூர் அரசு மருத்துவமனையில் மற்றும் வந்து கிங் இன்ஸ்டியூட் அது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இந்த 4 இடத்துக்கும் 4 வெண்டிலேட்டர் மிஷின்களை இன்று அதிகம் வந்து இன்றைக்கு கொடுத்துருக்கிறோம். ஆக மொத்தத்தில் 324A1 மாவட்டம் இன்றைய தினம் 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அத்தனை சேவை திட்டங்களும் இந்த ஆண்டு ஆளுநர் என்ற முறையிலே உண்மையிலே எங்களுக்கு எல்லாருக்கும் இன்று ஒரு பெருமை சேர்த்திருக்கணும். நன்றி. ஓகே சார்.